கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நம்முடைய சமூக மக்களை பொறுத்தவரை எங்கெங்கு நாம் வாழ்கிறோமோ அந்த பகுதியிலே நாமும் வாழ்ந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஒரு வலுவான பொருளாதாரத்துடன் ஒரு கட்டமைப்புடன் வாழக்கூடிய சமூகம், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தினரையும் உறவு கூடி அழைக்கக்கூடிய சமூகம் நாம் பிறந்த சமூகமாகும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படித்து அரசு உயர் பொறுப்புகளுக்கு வர வேண்டும். என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து சிவகங்கை சங்கத்திலிருந்து இந்த குழந்தைய நீங்கள் படிக்க வச்சா இந்த குழந்தை ஒரு ஐஏஎஸ் ஆயிரும், ஒரு ஐபிஎஸ் ஆயிரும் தலைவரே அப்படின்னு சொன்னால் அதை முழு செலவெடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய பல்வேறு அகாடமியில் சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய பொறுப்பு எடுத்து செய்கிறோம். நம்ம வந்து சிவகங்கையிலேருந்து ஒரு குழந்தையை ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கணும். இன்றைக்கி இங்கே நிறையா குழந்தைகள் இருக்குது, மனசில் வந்து விதைக்கணும். நான் அது வரப்போ கூட நான் சொல்லிகிட்டே வந்தேன், கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இது சொன்னாங்க, அதை வாங்க பாருங்கன்னு சொன்னேன். அது சொல்கிறப்ப கூட சொன்னேன், விதைச்சாத்தேங்க முளைக்கும், விதைக்கணும், விதைச்சாத்தே முளைக்கும். நம்ம விதைக்கணுமா நினச்சி எதையும் தாண்டி மனசில் ஒரு தைரியத்தை உண்டாக்கி இதை செய்யணும். அதை இந்த தலைமுறையில் நம்ம செஞ்சிட்டோம்னா நூறாண்டு காலம் கழித்து சொல்லலாம், நம்ம பார்ட் டைம் ஃபுல் டைம் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க, இந்த இடத்த வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த தலைமுறையில் இந்த சமூகத்துக்கான சொத்துக்களை ஊண்டி தைரியமாக நம்ம வாங்கணும், அதை வாங்கி கொடுக்கணும். சிவகங்கை நகர சங்கத்துக்கு அந்த சொத்து இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்றென்றும் சிவகங்கை நகர சங்கத்திற்கு சங்க மக்களினுடைய வளர்ச்சிக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவனாக உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்பவனாக என்றும் இருப்பேன் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அவர் இருப்பார் ஏழை மேல் உசுரா எங்கள் அண்ணன்.